வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ் சமையலில் ரொம்ப டேஸ்டான கோதுமை மாவு புளிப்பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதில் 1/4 கப்பு வெல்லம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். இதில் நான் 1 கப்பு கோதுமை மாவு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதோட 1/4 கப் அரிசி மாவு, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். புளிப்பணியார கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை ஊற்றிக்கலாம். இது நல்லா வேகவும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான கோதுமை மாவு குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.